हेलो फ्रेंड्स, वेलकम टू मोना आइडियाज़। इनकी नम्म चैनल एन्ना पार्क्क पोरोमना नाट्टुकोली कोलंबु दान एप्पडी सेय्यरदुन्नु पार्क्क पोरोम। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। इप्पो नाम पार्क्क पोर नाट्टुकोली वंदु ओरिजिनल नाट्टुकोलियै तान नम्म एडुत्तु क्लीन पन्नी रेडी पन्नी वच्चिरुक्कोम। இது வந்து ஒரு மண்பானை சமையலுக்கு ஈக்குவலா இருக்க போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்। நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வறுக்கணும்னு பார்த்துக்கலாம்। ஒரு கடாயில ஒரு கை அளவு, அதாவது இது ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு நான் சொல்லிட்டு இருக்கேன்। ஒரு கை அளவு கொத்தமல்லி, வர கொத்தமல்லியை போட்டு நம்ம வறுக்கணும்। எண்ணெய் எதுமே விட வேண்டாம், வெறும் கடாயில மட்டும் தான் இது போட்டு வறுக்கணும்। கொஞ்சம் சிம்ல வெச்சுக்கோங்க, ஏனா ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கன்னா இது கொத்தமல்லி சீக்கிரம் கருகிரும்। சோ அதனால கம்மியா வெச்சு நல்லா வறுத்துக்கோங்க। லைட்டா கலர் மாறும், நல்ல மொறுமொறுன்னு ஆகும்। எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா தெரியும் மொறுமொறுன்னு ஆகும்। அது வரைக்கும் வதக்கி தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க। இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க। இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் உள்ள போட்டுக்கோங்க। போட்டு சீரகத்தையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம்। இப்போ வறுத்து எடுத்துட்டோம்। அடுத்து பாத்தீங்கன்னா கல்லப்பருப்பு, நம்ம தாளிக்குறோம்ல அந்த கல்லப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம்। இது எங்க மாமியாரோட ரெசிபி, செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு। அப்படியே அந்த மண்பானை சமையல்னு சொல்வாங்கல, சேம் அந்த டேஸ்ட் கொடுக்கும்। நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்। ஓகே, கல்லப்பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சாச்சு। அடுத்து வந்து கொஞ்சமா வெள்ளை உளுத்தம் பருப்பு, அது கூட 2-3 மிளகு சேர்த்திக்கோங்க, அதையும் வறுத்து போட்டுட்டோம்। நெக்ஸ்ட்டு வரமிளகா, நம்ம காரத்துக்கு குழம்பு எவ்வளோ அதிகமாக வைக்குவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம்। இது கூட அப்படியே கருவேப்பிலை தலையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம்। கருவேப்பிலையும் வறுத்தாச்சு, நம்ம அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டோம்। ஆட் பண்ணிட்டு கடாயில் நம்ம பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், நம்ம எவ்வளோ அளவு குழம்பு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்। ஆட் பண்ணிட்டு அது வந்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும்। அதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும்। அதனால் எங்கள் அத்தை தூளுப்பு ஆட் பண்ணியிருக்காங்க। ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க। அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்। அது வெங்காயம் வதங்கட்டும் ஒரு சைடு। இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்। ட்ரையாக போடுங்க, அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும்। ஏன்னா கொத்தமல்லி இல்லைன்னா சரியாக அரைப்படாது। ஸோ இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நான் இந்த மாதிரி பொடியாக நல்லா ஃபைன் பொடியாக நான் அரைச்சி எடுத்துட்டேன்। இப்போ வெங்காயம் ஒரு சைடு வதங்கிடுச்சு, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு। ஓகே, வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்। அப்புறம் கறி மசாலா, நம்ம மசாலா பேக்கெட்டில் சத்தியாச்சில் எதாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை। கறி மசாலா அந்த வெங்காயத்தில் ஒரு கோட் ஆகிற அளவுக்கு மட்டும் அந்த மசாலா ஆட் பண்ணால் போதும்। வெங்காயத்தோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க। அப்புறம் துருவன தேங்காய், ஓகே துருவன தேங்காய் போட்டாச்சு। இப்போ தேங்காயும் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம்। நம்ம ஏன் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி அரைக்கிறோம் அப்படின்னா குழம்போட திக்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும்। ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணுறோம்। இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் வெங்காயத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம்। அதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து வதக்கி விடணும். அதுக்கு தேவையான பொருள் இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டினேன். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை மிளகா, ஒரு குழம்பு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு ஆயில் விட்டு கடுகு கடலப்பருப்பு இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அந்த மிளகா நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தாலும் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இது நல்லா இது வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டையும் நம்ம இதில் தட்டி போட்டிருக்கோம். இஞ்சி தட்டி போட்டால் தான் கறி சீக்கிரமாக வேகும். அப்புறம் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ மசாலா அரைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம வணக்கி வச்சதுனால அதை வந்து நான் கிரைண்டரில் போட்டு அது தனியாக நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரைச்சதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கறி நம்ம தாளிச்சு விட்டோம்ல, அது தண்ணி ஊற்றி வெந்துருச்சு முக்காத்திட்டோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். மசாலா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தண்ணி குழம்பு வந்து இவ்வளோ திக்னஸ் போதும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு அளவுக்கு குழம்போட திக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி அளவு வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த அளவுக்கு திக்னஸில் ஊற்றிருக்கோம். ஏன்னா கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இதாகுங்கிறது. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். பை பை.